டியூப் தமிழ் வணக்கம். உக்ரைனிய அதிபர் வோலோடிமிர் செலன்ஸ்கி பிறந்த ஊரான கிரிப்ஜிட்ரிக்கில் ரஷ்யாவினுடைய ஏவுகணைகள் மிக மோசமான தாக்குதலை நடத்தி நகரம் பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது. பல வீடுகள் இடிந்து சரிந்திருக்கின்றன. இதுவரை 11 பேர் மரணமடைந்து 28 பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் என்று தெரிவிக்கப்படுகின்றது. 4 பேர்கள் ஒரு குடியிருப்பில் மரணமடைந்திருக்கின்றார்கள். 7 பேர்கள் நிலத்தடி அறை ஒன்றில் மரணமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கட்டிடங்கள் பெரும் இடிபாடாகவும் தீ புலம்பமாகவும் எங்கும் காணப்படுகின்றது. இடிபாடுகளுக்கு உள்ளே மேலும் பலர் மரணமடைந்திருக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகின்றது. உக்ரைனிய அதிபர் பிறந்த கிரிப்ஜிட்ரிக் நகரம் ஜெபோரிச்சா என்கின்ற அணுசக்தி உலை இருக்கின்ற நகரத்திற்கு மேற்கே மத்திய உக்ரைன் பகுதியில் அமைந்திருக்கின்றது குறிப்பிடத்தக்கது. இதற்கு கருத்துரைத்த உக்ரைனிய அதிபர், ரஷ்ய கொலைஞர்கள் சாதாரண மக்கள் சிவிலியன்களுடைய வீடுகளையும் குடியிருப்புகளையும் நோக்கி தாக்குதல்களை நடத்தி நீதியற்ற போரை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்று கூறியிருக்கின்றார். இவர்களுக்கு இதை தவிர வேறு எதுவும் தெரியாது என்றும் கூறியிருக்கின்றார். இது மாத்திரம் அல்லாமல் ரஷ்யாவினுடைய தாக்குதல் கார்சன் பகுதியில் இருக்கின்ற பிலோசர்கா என்கின்ற நகரத்திலும் நடைபெற்றது. இங்கு தேவாலயம் ஒன்றின் மீது விழுந்த குண்டு தாக்குதல் காரணமாக 72 வயதுடைய மதகுரு ஒருவர் மரணமடைந்திருக்கின்றார். மேலும் 76 வயதுடைய பெண்மணி ஒருவரும் படுகாயம் அடைந்திருக்கின்றார். பல வீடுகள் சேதமடைந்திருக்கின்றன. இதற்கிடையில் வவுனா படையணியினுடைய தலைவர் ஜெவானிக் பிரிகோசின் தமது படைகளை அழைத்துக் கொண்டு உக்ரைனில் இருந்து தாம் வெளியே செல்ல இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். இவருடைய படைகளை ரஷ்யாவினுடைய படைத்துறை அமைச்சரின் கீழ் ஒப்பந்தம் மூலம் கொண்டு வருவதற்கு இவர் இணங்க மறுத்திருக்கின்றார். ஆனால் இவருடைய போட்டியாளர் ஆகிய ரம்சான் கடிரோவ் தன்னுடைய படைகளை இணைத்து கையொப்பமிட்டு விட்டார். எனவே கையொப்பமிட மறுத்த இவருடைய படைகள் உக்ரைனை விட்டு வெளியேற இருப்பதாக தெரிவித்திருக்கின்றன. உக்ரைனுடைய தாக்குதல் சிறப்பாக இருக்கிறதாக கருதப்பட்டாலும் நீண்ட காலம் எடுக்கும் அவர்களுடைய எண்ணம் நிறைவேற என்றும் அவர் கூறியிருக்கின்றார். உக்ரைனுடைய உதவி படைத்துறை அமைச்சர் ஹனா மில்ஜர் 7 நகரங்கள் மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். இவை 7 சிறிய சிறிய நகரங்களாக இருக்கின்றன. அதிகமானவை ஜெபோரிச்சா பகுதியில் மீட்கப்பட்டிருக்கின்றன. திங்கட்கிழமை அன்று ரஷ்யாவினுடைய தேசிய தினத்தை முன்னிட்டு வடகொரிய அதிபர் சிறப்பு கடிதம் ஒன்றை ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார். அந்த கடிதத்தில் வடகொரியா நாடு புட்டினுடைய போருக்கு முழுமையான பரிபூர்ண ஆதரவை வழங்குவதாக தெரிவித்திருக்கின்றார். எதிரிகள் சுற்றவர அதிகரிக்கும் அச்சமூட்டும் செயலை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு சரியான பாடத்தை கற்பிப்பதற்கு ரஷ்ய அதிபர் எடுத்த நடவடிக்கை மிக மிக சரியானது என்றும் அதற்கு தாம் ஆதரவளிக்க என்றும் எழுதியிருக்கின்றார். உக்ரைன் என்கின்ற நாடு அமெரிக்காவினுடைய பினாமி நாடாக அமெரிக்காவின் விருப்பத்தை செய்து கொண்டிருக்கின்றது என்று வடகொரிய அதிபர் முன்னர் உக்ரைனை திட்டி தீர்த்தது குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு விவகாரங்கள் வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கின்றன. இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளை.